பழைய ஏற்பாட்டில் எழுதின அந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தேவன் எடைப்பட்டார், தேவன் என்ன பேசினார், தேவன் என்ன அற்புதங்களை செய்தார் என்ற சம்பவம் உங்களுக்கும் எனக்கும் எழுதப்பட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிய வேண்டும். இப்போது ஒன்றை நான் சொல்ல விரும்புகின்றேன். நமக்குள் வாசமாக இருக்கிற ஆவியானவர், இங்கே தேவன் அவர்கள் பிரச்சனையை அறிந்தது போல நமக்குள் வாசமாக இருக்கிற ஆவியானவர் உங்கள் பிரச்சனையை அறிந்திருக்கிறார். ஆவியானுடைய ஒரு செயல்பாடு, சத்துரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் சொல்லுங்க, குடியேற்றுவார். ஏங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் உங்களுக்குள் வாசமாக இருக்கிற ஆவியானவர், பழைய ஏற்பாட்டில் அந்த ராஜாவுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் தேவன் எடைப்பட்டது போல புதிய ஏற்பாட்டில் உங்களுக்குள் வாசமாக இருக்கிற ஆவியானவர் அங்கே எடைப்படுகிறார். இதைத்தான் நீங்கள் புரியணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த நம்பிக்கை, அந்த வெளிச்சம் உடனே உங்களுக்கு என்ன செஞ்சிடணும், வந்துடணும். சரி, எப்படி எடைப்படுகிறார்? பழைய ஏற்பாட்டில் சத்துரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் குடியேற்றுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு நிரந்தரமாய் வாசமாக இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் அவர் என்ன செய்கிறார்? பிதாவிடத்தில் அவர் வேண்டுதல் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா, நம்ம பலவீனம் ஆயிடும், சில சமயம் முடியாமல் போயிடுது. அந்த பிரச்சனை, அந்த தாக்கம் சில சமயம் நம்மை பலவீனப்படுத்துவது உண்மை. ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன், அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த சம்பவத்தில் தேவன் எடைப்பட்டது போல, இந்த சம்பவத்தில் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி அங்கே வார்த்தையை கொடுத்தது போல, இப்போது உங்கள் பிரச்சனையில் சூழ்நிலையில் தேவன் எடைப்படுகிறார், தேவன் வார்த்தையை கொடுக்கிறார். அதற்கு மேலாக நமக்குள் வாசமாக இருக்கிற ஆவியானவர் இது எல்லாம் பாருங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய அந்த மூன்று பேருமே ஒன்றாக இருக்கிறார். வசனம் சொல்கின்றேன், அவர் தூரத்திலிருந்து நினைவுகளை அறிகிறார், உட்கார்தலை அறிகிறார், எழுந்திருக்கிறதில் அறிகிறார்னா, இது பிதா மாத்திரமல்ல குமாரனும் அறிகிறார், பரிசுத்த ஆவியானவரும் அறிகிறார். ஏனென்றால் அந்த மூன்று பேர் என்னவா இருக்கிறார்கள் சொல்லுங்க, ஒன்றாக இருக்கிறார்கள். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்காக பிதாவிடத்தில் அவர் பேச ஆரம்பித்து விடுகிறார். எனக்கு முடியலங்க, உண்மையாகவே முடியல, ஆமென், உண்மையா? ஆனாலும் நமக்குள் வாசமாக இருக்கிற ஆவியானவர் அப்படி அல்ல, உங்களுக்காய் பிதாவிடத்தில் அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு என்ன செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். நல்ல கவனிங்க, ஆவியானுடைய ஃபங்க்ஷனை பவுல் சொல்லும்போது, நமது பலவீனங்களில் சில சமயம் நம்ம பலவீனப்பட்டுறோம், அந்த பிரச்சனை, அந்த காரியம் நம்ம சந்திக்க முடியாதபடி நம்ம விசுவாசத்தில் பலவீனப்பட்டு விடுகிறது உண்மை. அப்பேற்பட்ட நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பிதாவிடத்தில் என்ன செய்கிறார் சொல்லுங்க, வேண்டுதல் செய்கிறார்.